வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய ஒரு நார்த்தங்காய் பச்சடி ஊறுகாய் அப்படின்னு செஞ்சோம் அப்படின்னா, நம்ம உப்பில் நிறைய ஊறுறதுனால அதோடைய சத்தும் குறையுது, பிபி இருக்கவங்களால சாப்பிட முடியறதில்ல, குழந்தைங்களும் விரும்பி இப்போலாம் ஊறுகாய் சாப்பிட்றதில்ல. அதனால் வாங்க, நான் இதை எப்படி பச்சடியாக செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அந்த கிடாரங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கொட்டைகள் வந்து கட் பண்ணும்போதே அதுவே போயிடும். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம எப்படி சமைக்கலாம்னு சொல்கிறேன், சமையலுக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 சிறு துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய அளவு எல்லாமே 1 கிடாரங்காய். 1 கிடாரங்காய்ங்கிறது இந்த சைஸ் இருக்கும், பெரிய சைஸில். நார்த்தங்காய்னா குட்டி குட்டி காயாக இருக்கும். நான் குட்டி குட்டி காயாக இருக்கிற நார்த்தங்காய் எடுக்கலை, நான் கிடாரங்காய் எடுத்திருக்கேன். இது ஆனால் ரெண்டுக்குமே ஜீரண சக்தி உண்டு, ரெண்டுமே நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். நார்த்தங்காயில் புளிப்பு சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கிடாரங்காய்ங்கிறது கொஞ்சம் புளிப்பு டெஸ்ட்டு கூட இருக்கும், அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. நார்த்தங்காயுடைய தோல் ரொம்ப கனமாக இருக்கும், இதில் தோல் கனம் கம்மியாகவும் உள்ளுக்குள்ள உள்ள சதைப்பகுதி நிறைய இருக்கும், அதனால் நார்த்தங்காய் பச்சடிங்கிறது சொல்லுவோம். ஆனால் இந்த கிடாரங்காயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம இதில் இஞ்சி நிறைய சேர்க்குறோம், இந்த வாசனையும் அதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். இன்னொன்று, நமக்கு ஜீரண சக்தியை நார்த்தங்காவே நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு இந்த பச்சை மிளகாயெல்லாம் பாருங்கள் லேசாக வெள்ளை வெள்ளை புள்ளியாக வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்தளவு வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு வாசனை நல்லா மேட்ச் ஆகும், அப்போ இந்த நார்த்தங்காவை சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா இந்தளவு கலந்து விட்டுட்டு இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதே மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, மிளகாய், தனியா, மஞ்சள் எல்லாம் கலந்து அரைச்சிருப்போம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு. போட்டு கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதக்கலை நான், எண்ணெயில் கொட்டி கலந்து மட்டும் தான் விட்டுருக்கேன். இதில் இந்த நார்த்தங்காய் மூழ்கிற வரைக்கும் தண்ணி. பாருங்கள், இந்தளவு தண்ணி ஊற்றி வச்சிட வேண்டியதான், ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு வெந்துருச்சாங்கிறது அடையாளத்துக்கு நீங்கள் இந்த தோல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரே இல்லாமல் நல்லா கலர் மாதிரி எல்லோ கலராக வந்திருக்கும். இந்தளவு வெந்ததுக்கப்புறமேட்டு புளி சேர்த்துக்கலாம். நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 1 கிடாரங்காய் 1 நார்த்தங்காய்க்கு நான் இவ்வளோ தான் புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். முதல்லையே புளி சேர்க்காதீங்க, உப்பு மிளகாய் பொடி மட்டும் போடுங்க, ஏன்னா புளி பட்டுட்டதுன்னா வேகாது உங்களுக்கு. புளி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா 1 கொதி வந்ததுன்னா போதும், புளியுடைய பச்சை வாசனை டக்குன்னு போயிடும். ஏன்னா நம்ம சூடாக தானே இதில் சேர்த்துருக்கோம். அதிகம் பேர் நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்றதுக்கே விரும்ப மாட்டாங்க, அது ரொம்ப விருன்னு இருக்குது, கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நார்த்தங்காய் ஈஸியாக குழந்தைங்க முதற்கொண்டு சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நார்த்தங்காயில் நமக்கு உடம்புல தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே இது நல்லா கரைச்சி வெளியேற்றிடும். நார்த்தங்காய் அப்படி ஒரு சக்தி இருக்குது நார்த்தங்காய்க்கு.
பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சுனா போதும். இப்போ நான் ஒரு பவுல் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். தட்டிட்டு இது வந்து 150 கிராம் வெல்லம். இந்த ஒரு கடாரங்காக்கு இந்த 150 கிராம் வெல்லம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த வெல்லம் வந்து நல்லா இந்த கிரேவியோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நான் காமிக்கிறேன் கொதிச்சோன்னு. பாருங்கள் வெல்லம் சேர்த்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, அப்போ தான் இந்த கிரேவியோடு அதை நல்லா மிக்ஸ் ஆகி தேன் மாதிரி வரும்னு. இங்கே பாருங்கள் எப்படி தேன் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ தண்ணியாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், நல்லா ஆறுனவுன்னு கொஞ்சம் இருக்கும் இது, அப்போ சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதில் என்னென்னலாம் தாளிக்கணும்னு சொல்கிறேன். இந்த பக்கம் அடுப்பில் தாளிச்சிடலாம். நான் நல்லெண்ணெய் தான் விடுவேன் எப்போவுமே இந்த மாதிரி பச்சடிக்கெலாம். நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெய் கூட விடலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு. தேங்காய் எண்ணெய் எண்ணெய் காயட்டும். நான் வந்து ஒரு ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் பாருங்கள் முழுசாகவும் இல்லை, நைஸ் தூளாக நுணுக்கியும் இல்லை, ஒன்று ரெண்டாக உடைச்சிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப தூளாக்கிட்டிங்கன்னா கசக்கும். இல்லை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இந்த சமையலில் உங்களுக்கு உப்பு புளிப்பு உரப்பு இனிப்பு தவறுப்புன்னு எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். கசப்பு அத்தனை டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல வாசனையும் இருக்கும். பாருங்கள் நல்லா கடுகு பொரிஞ்சு வெந்தயமும் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் பெருங்காயத்தூள் பெருங்காயம் பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை கடுகு தாளிக்கும் போது உளுந்து சேர்த்து தாளிக்காதீங்க. அந்த உளுந்து பருப்பு ஈரம் பட்டதுன்னா உங்களுக்கு இது சீக்கிரம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் நல்லா சூப்பராக பொரிச்சாச்சு. நல்லா கம கமன்னு ஒரு நார்த்தங்காய் பச்சடி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.